வணக்கம் நண்பர்களே, இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். ரொம்ப ஒரு சோகமான ஒரு விஷயம். பல பேர், லட்சக்கணக்கான பொதுமக்கள் இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் வந்து தெரிவிச்சுக்கிருக்காங்க. இப்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஹிந்தி மொழி தொடர்பாக, ஹிந்தி மொழியை கற்றுக்கிறது தொடர்பாக அவருடைய நிலைப்பாடு என்ன, அவர் இதுக்கு முன்னாடி ஏதாவது மேடையில் பேசியிருக்காரா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது. இப்போ கூட ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி பெரிய இஷ்யூ வந்துச்சு. திமுகவுடைய எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பீகார் உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்தி மொழியை கற்றுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து கட்டடம் வந்து கட்டிக்கிருக்காங்க, டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு. அதாவது 9 மாதத்துக்கு முன்னாடி பேசின வீடியோவாக இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை தயாநிதி மாறன் அவர்கள் முன் வச்சிருக்காரு. இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஹிந்தி மொழியை கற்றுக்கிறது தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா மொழிகளும் நம்மளுக்கு வந்து தெரியணும், எந்தெந்த மொழிகள்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ எல்லாத்தையும் படித்து வச்சுக்கிறது நல்லது தான் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் ஒரு மேடையில் பேசியிருக்காரு. அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ டெல்லியில் 2 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க, பாம்பேயில் 5 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க. அவங்க போகும்போதே இந்தியை கற்றுக்கிட்டா போனாங்க? இல்லை, அவங்க தமிழ் மொழி தெரிஞ்சுதான் அங்கே வந்து போனாங்க. அங்கே போயிட்டு நிறையா சிரமப்பட்டிருப்பாங்க, ஹிந்தி தெரியாமல் நிறையா சிரமத்துக்கு உள்ளாக இருப்பாங்க. படிப்படியாக அங்கே ஹிந்தியை வந்து கற்றுட்டு இப்போ அங்கே வந்து சர்வை வந்து பண்ணிக்கிருக்காங்க. அது மாதிரி தான் ஒரு மொழியை கற்றுக்கிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. கற்றுக்கிட்டால் ஏதாவது ஒரு வகையில் பின்னாடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்காரு. பெங்களூரில் இப்போ தமிழர்கள் இருக்காங்க, 5 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்க கன்னடம் கற்றுக்கிட்டு அங்கே வந்து போனாங்களா? இல்லை, அங்கே போய் வந்து படிப்படியாக கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டாங்க. அது போன்ற நிலையெல்லாம் இல்லாம முன்னாடியே வாய்ப்பு இருந்துச்சுன்னா எல்லா மொழியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம் அப்படின்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்காரு. அந்த வீடியோவை பாஜகவினர் ட்ரெண்டிங்கா வந்து ஷேர் பண்றாங்க. திமுக இனிமேலாவது ஹிந்தி மொழிக்கு எதிராக பேசுறத நிப்பாட்டிடுவாங்களா, ஹிந்தி மொழியை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பாஜகவினர் கேள்விகளையும் எழுப்புறாங்க. இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீகார் அரசியலில் ஏகப்பட்ட பரபரப்பான செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. பீகாரில் ஐக்கிய ஜனதாதளம், ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கூட்டணி ஆட்சி நடக்குது. ஐக்கிய ஜனதாதளம் கட்சியுடைய தலைவர் நிதிஷ்குமார் அவர்கள் அங்கே வந்து முதலமைச்சராக இருக்காரு. ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கட்சியுடைய முக்கியமான தலைவர் தேஜஸ்வி யாதவ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் துணை முதலமைச்சராக இருக்காரு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஐக்கிய ஜனதாதளம் கட்சியுடைய சில எம்எல்ஏக்களை காணுமா எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லல்லு பிரசாத் யாதவ் இருக்கார் பார்த்தீங்களா, தேஜஸ்வி யாதவ், அவங்க கூட இப்போ வந்து ஆலோசனை வந்து நடத்திக்கிருக்காங்க. அந்த 14 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஜேடியுடைய 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் லல்லான் சிங் அவர்கள் தலைமையில் இப்போ வந்து அங்கே ஆலோசனை நடத்துகிறாங்க. யார் இந்த லல்லான் சிங் அப்படின்னா, ஐக்கிய ஜனதாதளம் கட்சியுடைய பிரசிடெண்டாக வந்து இருக்கார். அதாவது ஒரு முக்கியமான தலைவராக லல்லான் சிங் வந்து இருக்கார். இப்போ அந்த லல்லான் சிங் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே லல்லு பிரசாத் யாதவோட ஆலோசனை நடத்திக்கிருக்காரு அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது. பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் என்ன பண்ணிட்டாருன்னா, லல்லான் சிங்குடைய அந்த பதவியை வந்து இப்போ வந்து பறிச்சிட்டாரு. ஓகே, அவர் கட்சியில் ஜேடியூ கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கார். அந்த பொறுப்பில் இருந்து இப்போ லல்லான் சிங்கை வந்து நீக்கிட்டாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ இருக்கக்கூடிய சூழல் படி இப்போ அங்கே ஜேடியூ தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேஜஸ்வி யாதவ் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு ஜேடியூ கட்சியை உடைக்க வந்து பார்க்குறாரு. ஜேடியுடைய 14 எம்எல்ஏக்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிருக்காரு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஜேடியூ தொண்டர்கள் பதிவுகளை வந்து போட்டுக்கிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி பீகாரில் வந்து ஆர்ஜேடி ஜேடியூ இவங்களுடைய கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 2 கட்சிகளுமே இந்தி கூட்டணியில் வந்து இருக்காங்க. அப்போ இந்தி கூட்டணியிலிருந்து கூடிய விரைவாக நிதிஷ்குமார் அவர்கள் வெளியேற போகிறாரோ அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம், சென்னை வானிலை ஆய்வு மையம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கையை வந்து விட்டுருக்காங்க. டிசம்பர் 31 நெல்லை, தூத்துக்குடி, குமரி இந்த மாவட்டங்களில் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ பாஜக, அதிமுக, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் திமுக கவர்மெண்ட்டை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்த்துக்கோங்க, சென்னை வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே அலர்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. இன்னும் டிசம்பர் 31 நாளை இந்த நாட்கள் இருக்குது, முன்கூட்டியே அலர்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. அங்கே மழை வந்ததுக்கப்புறம் சென்னை வானிலை ஆய்வு மையம் சரியாக அலர்ட்டை வந்து கொடுக்கல அப்படின்னு பழியை தூக்கி வானிலை ஆய்வு மையம் மீது போட்டக்கூடாது, இப்போவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பதிவுகளை போடுறாங்க. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 17 தேதி 7 மாதம் 2022 திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் வாயு கசிவு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம்.
அடுத்த மாதம் 2022 இன்னொரு செய்தி, ஒரு மாத காலமாக தொடர்ந்து வாயு கசிவு பொதுமக்கள் பாதிப்பு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். பிறகு ஒரு மாதத்துக்கு பிறகு 6/9/2022 CPCL ஆலையை சுற்றி பலருக்கு மூச்சு திணறல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வந்து போட்டாங்க. இப்போது 27/12/2023 எண்ணூரில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் வாயு கசிவு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு பொதுமக்களுக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து பார்க்க முடியுது. ஓகே, தொடர்ந்து இது போன்ற வாயு கசிவு இது போன்ற செய்திகளை நம்ம வந்து பரவலாக பார்க்குறோம். அதனால் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க உடனடியாக சென்னை ரீஜியனில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆய்வு செய்து பாதுகாப்பாக இருக்கா, அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்லாம் சேஃப்டியாக பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிறத உறுதி செய்யணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. இனிமேலும் செய்தித்தாளில் இது போன்ற செய்திகளை பொதுமக்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய விருப்பமாக இருக்குது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அதாவது அதிமுகவுடைய பொதுக்குழுவில் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் வந்து அறிவிச்சிருக்காரு. இப்போ அதிமுக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திமுக கிட்ட தனியாக போட்டியிட தயாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேள்விகளை எழுப்பிக்கிருக்காங்க. எனக்கு சுத்தமாக புரியலை. திமுக அவங்களுடைய கூட்டணியோட வலிமையாக தான் இருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அங்கேருந்து பிரிஞ்சு வர்றதுக்கான ஐடியாவிலே இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ கூட அதிமுக காங்கிரஸுக்கு அழைப்பு விட்டுருந்தாங்க. காங்கிரஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, திறந்திருக்கக்கூடிய வீடுகளில் நுழையக்கூடிய கட்சி காங்கிரஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கே.எஸ். அழகிரி அவர்கள் சொல்லியிருந்தார். அப்போ திமுகவுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பிரிந்து வர ஐடியாவில் யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. அப்படி இருக்கும்போது எதுக்காக அதிமுக வந்து தனியாக திமுக போட்டியிட தயாரா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக கேள்வி கேட்டுக்கிருக்காங்க அப்படிங்கிறது தான் புரியலை. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்களால வந்து முடியலை. ஓகே, பாஜகவோடு ஏன் வந்து கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சாங்க அப்படிங்கிறதே பெரிய வியப்பாக இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா அறிவிப்பதற்கு எங்களுக்கு வந்து கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது அதிமுக கிட்ட. 2024 பாராளுமன்ற தேர்தலில் வரக்கூடிய கருத்து கணிப்பு எல்லாமே மோடி தான் 3வது முறையாக பிரதமராக வருவார் அப்படின்னு எல்லாமே வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக பாஜகவோட அவர் பகச்சிக்கிறாரு? பாஜக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 15% வாக்கு வங்கி அவங்க கிட்ட இருக்குது. இந்த 15% வாக்கு வங்கி அதிமுகவோடு சேர்ந்துச்சு அப்படின்னா 2024 திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு டஃப் காம்படிஷனை கொடுக்க முடியும். அதை ஏன் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் யோசிக்கலை? அப்போ இங்கே பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக அப்படிங்கிற கட்சியுடைய வளர்ச்சி அண்ணாமலையுடைய வளர்ச்சி, இந்த வளர்ச்சி காரணமாக தான் இதை பொறுத்துக்க முடியாமல் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து விலகியிருக்காரு அப்படிங்கிற டாக்கு இப்போ சமூக வலைதளத்தில் பரவலாக நம்ம வந்து பார்க்க முடியுது. பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கூட்டணியிலேருந்து நீங்கள் விலகிட்டால் மட்டும் எங்களை வந்து தடுக்க முடியுமா? இனிமேல் தான் இன்னும் பாஜக தமிழ்நாட்டில் வளரும். திமுகவை மட்டும் நாங்கள் விமர்சனம் பண்ணிக்கிருந்தோம், இனி அதிமுகவையும் விமர்சனம் பண்ணுவோம். அதிமுகவுடைய ஃபைல்ஸும் கூடிய விரைவாக வெளிவரும் பாருங்கள். அதன் பிறகு பாஜகவுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாகும், இன்னும் அதிக மடங்கு வேகம் எடுக்கும் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகளை போடுறாங்க. ஓகே, இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.